செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 6ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 21ஆம் நாள் அமாவாசை இன்றைக்கு காலை 7:45 முதல் நாளை காலை 7:09 வரை. நல்ல நேரம் காலை 6 முதல் 6:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை, குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கு திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஓரைகளின் நிலவரம் சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் இந்த ஓரைகளில் நந்திகேஸ்வரர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் 6:04. திதி இன்று காலை 7:48 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 7:06 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று இரவு 7:06 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைக்கு அமாவாசை என்பதால் முன்னோர்கள் வழிபாடு திதி கொடுப்பது மிகப்பெரிய விசேஷம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் புதிய நபர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்கள், நீங்கள் செய்கின்ற ஒரு அரிய காரியம் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அது மட்டுமல்லாமல் மேஷராசி அன்பர்கள், மதுரையில் இருக்கின்ற அழகர் கோவிலில் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு முன்பு 18ஆம் படி கருப்பறை தரிசனம் செய்வீர்கள். அந்த 18ஆம் படி கருப்பறை நீங்கள் சென்று, அதுவும் குறிப்பாக அந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், மேஷராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக சென்று கருப்பறை தரிசனம் செய்ய வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் தரிசனம் செய்யலாம். ஏன் குறிப்பாக அஸ்வினி பரணி சொல்கிறேன்னா, அவர்களுக்கு இப்பொழுது தேவையில்லாத சில சம்பவங்கள் நடக்க இருக்கும். அதெல்லாம் சில தவிர்த்துக்கிறதுக்காக தான் 18ஆம் படி கருப்பறை தரிசனம் செய்தால் காப்பாற்றுவார், சங்கடங்கள்லாம் நடக்காது, நன்மைகளை நடத்தி கொடுப்பார். அதுவும் இந்த அழகர் கோவிலில் 18 படியாக சுவாமி இருக்கார். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அருவாள் தான் சுவாமியாக தரிசிக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது, அந்த குறை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அங்கே சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அருவாள் செஞ்சு வைக்கிறேன், இந்த சைஸில் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். உடனே சுவாமி முடித்து கொடுப்பதாக அது ஐதீகம். அந்த 18 படி தான் சுவாமியாக தரிசனம் செய்வார்கள். இவரை தரிசனம் செய்த பின்பு தான் உள்ளே இருக்கின்ற அழகர் கோவிலின் பெருமாளை தரிசனம் செய்வார்கள். அதன் பின்பு தான் அந்த மலையில் இருக்கின்ற முருகனை, பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற ராக்காயம்மனையும் தரிசனம் செய்து வருவார்கள். இதுதான் ஐதீகமே. இது என்ன சார் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கருப்பர் உடனுக்குடனே நீங்கள் கேட்டதை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அதிர்ஷதிசை மேற்கு எண் 2 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உறவினர்களின் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வீட்டில் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைகின்ற நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 4 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற நாள். மிதுனராசி அன்பர்களே, சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்களும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுபவம் கிடைக்கும்.
வெளியுலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் உண்டாகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள். மிதுன ராசி அன்பர்கள், இப்பொழுது செல்வத்திற்காக அலைந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பணம் இப்பொழுது கிடைக்கும். கவலை வேண்டாம், நீங்கள் நினைத்தது நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. கடகராசி அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். தனவரவுகள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். சிம்மராசி என்பவர்களே, மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுகின்ற நாள். உடல் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் புத்துணர்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிட்டும். கன்னியாராசி என்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் எவ்வளவு பிரயாணப்படுகிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்லது. நிறைய பலன்கள் கிடைக்கும், நிறைய அனுபவம் கிடைக்கும். பிரயாணப்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். ஏன் அஸ்தம் நட்சத்திரம் மட்டும் நான் பிரயாணப்பட சொல்கிறேன்னா, அவர்களுக்கு இந்த வெளி உலகத்தை கற்றுக்கொண்டால்தான் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி என்பர்கள், பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மற்றும் அதற்கான உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் தான். அந்த நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வது, அதுவும் அவருக்குண்டான நட்சத்திரம் சுவாதி, அந்த நாளில் அவரை தரிசனம் செய்து அவருக்கு நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடும்போது நீங்கள் கேட்டதை கொடுப்பார். சார், நாங்கள் அவரை வழிபட்டால் போதுமா, இல்லை எதனா ஸ்லோகம் சொல்லணுமா அப்படின்னா, ஸ்லோகம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரை மனதார பூஜித்தாலே, நம்பிக்கை என்பது இவர் நமக்கு செய்வார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, சரணாகதி என்பதை நீங்கள் வைத்து விட்டாலே பெருமாள் உங்களுக்கு நன்மைகளை நடத்தி கொடுப்பார் என்பது மிகப்பெரிய ஐதீகம். விருச்சிக ராசி அன்பர்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது. நண்பர்களுடன் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். வழக்கு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் மேம்படும். ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெறுவீர்கள். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9.
தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சார். திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது மனசில் நினச்சிங்கனாலே அது உங்களுக்கு கைகிட்ட வந்துடும். ஏன்னா சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ராசி தனுசு ராசி. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக தனுசு ராசி என்பர்கள் சதுரகிரி சென்று அந்த மலை மீது வீற்றிருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு நன்மையை தருவார். ஏன்னா அங்கே சித்தர்கள் உலாவுகிற பூமி. அந்த பூமியில் ஈஸ்வரனுடைய ஆட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சர்வேஸ்வரன் அங்கு உலவக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணிய பூமி சதுரகிரி. அங்கே போனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்மரிசிங்காக இருக்கும். ஏதோ நீங்கள் உணர்ந்ததை சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள் ஏற்படும். நீங்கள் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற நன்மைகளை நீங்கள் நினைத்து ஆனந்தப்படுவீர்கள். மகர ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் அமையும். கால்நடைகளிடம் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். நிதானத்துடன் செயல்படுங்கள் கால்நடைகளிடம். ஏன்னா கால்நடைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இது தெரிகிறது. மாணவர்கள் பாடங்களை ஒரு முறைக்கிருமுறை படிப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். கும்பராசி என்பர்கள், பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாசனம் தொடர்பான வசதிகள் மேம்படும். மூலிகை சார்ந்த வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையுடன் மேம்படும். எண்ணிய காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உறவினர்களின் வகையில் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும். மனை தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழிலில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையக்கூடும். மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும். மீனராசி என்பர்களுக்கு இப்பொழுது காய்ச்சல், கால்வலி இது போன்ற சில விஷயங்கள்லாம் வந்து போகும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 6. சிறந்த மருத்துவரை அணுகுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். குறிப்பாக மீனராசி என்பர்கள் கேர்லெஸ்ஸான பீப்புள்ஸ். அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பை பாதுகாக்க தவறி விடுவார்கள். இந்த கேர்லெஸ்னஸ் தான் அவர் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, பிரச்சனைகள்லாம் வர்றது. ஜாக்கிரதையாக இருங்கள். வாழ்க வளமுடன்.